ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த கிளாஸோட தொடர்ச்சியாக நாம் இன்னைக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022 40 செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் நாம் வந்து இன்னைக்கு 26வது பார்ட்டை பார்க்கலாம். நாம் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகலாம். நம்மளை சுற்றி எல்லா விஷயமும் கெட்ட விஷயமாகவே நடக்குது. இதில் வந்து நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறேன், எல்லாரும் என்னை விட்டு விலகி செல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுல இருந்து கண்டிப்பா உங்களால மட்டும்தான் மீண்டு வர முடியும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிச்சயமா உங்களை எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்கும். உங்ககிட்ட எல்லாமே இழந்தாலும் உங்ககிட்ட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நீங்க எதையுமே இழக்கல. அதை புரிஞ்சுக்கங்க. ரைட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. த பேஸ்கெட் பால் சென்டர் லைன் இஸ் பார்ட் ஆஃப் தி அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும், அந்த கோர்ட்டில் சென்டர் லைன் இருக்கும், ரைட்டா? அந்த சென்டர் லைன் வந்து எதனுடைய பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் கோர்ட்டோட பிரிவில் ஒன்று தான் அந்த சென்டர் லைன், சரிங்களா? பேக் கோர்ட்லேருந்து வரக்கூடியது தான் இந்த சென்டர் லைனும், ரைட்டா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2022 இந்தியாவினுடைய G20 கோஆர்டினேட்டராக ஒருங்கிணைப்பாளராக யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2022 ஏப்ரல் மாதம் வந்து G20 அமைப்போட ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷ்வி ஸ்ரிங்லா அப்படிங்கிறது தான். ஹர்ஷ்வி ஸ்ரிங்லா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை கூட்டவோ குறைக்கவோ இல்லை பேரை சேஞ்ச் பண்ணவோ எதற்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து என்னென்னா இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் நினச்சா தான் முடியும். என் உதாரணத்துக்கு, இப்போ ஆந்திராவை ரெண்டாக பிரித்தாங்கல்ல, தெலுங்கானா ஆந்திரான்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தாங்க. ஸோ அதை பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் மூலமாக தான் பண்ண முடியும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கங்கா சாகர் மேலா அப்படிங்கிற இடம் அப்படிங்கிற விஷயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்ளி ரிவரில் இருக்குது. இந்த ஹூக்ளி ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. கங்கார் சேகர் மேலாங்கிறது வந்து ஹூக்ளி ரிவரில் ஒரு பார்ட்டு. ஆனால் இந்த ஹூக்ளி ரிவரே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அடுத்து லெட்டோட அட்டாமிக் நம்பர், அதாவது அணு எண் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அணு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 82 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து 6வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னோபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியை வந்து எடுத்திருப்பாங்க. அது எத்தனையாவது 5வது திட்டத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்னோபீஸ் அப்படிங்கிறது 2வது 5வது திட்டத்தில், ரைட்டுங்களா? இவங்களோட மாதிரியை நம்ம ஃபாலோ பண்ணணும், டெமோவாக மாடலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7வது கொஷினில் வந்து, இப்போ யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயங்கள், முக்கியமான கோவில்கள், அந்த மாதிரி முக்கியமாக வரலாற்று சார்ந்த விஷயங்களெல்லாம் யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய ஸ்தலமாக அங்கீகரிக்கும். அதை சிறப்பிக்கும் விதமாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கர்நாடகாவில் நடத்துவாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய ஸ்தலங்களெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க கர்நாடகாவில். அந்த ஃபெஸ்டிவல் என்னன்னு என்னன்னா, பட்டடக்கால் டான்ஸ் அப்படின்னு சொல்லுங்களா, பட்டடக்கால் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ காமர்ஸ் த பிஸியஸ்ட் ஓஷன் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்த்தக ரீதியாக ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய கடல், சரிங்களா? ரொம்ப கடல் போக்குவரத்து வர்த்தகத்துக்காண்டி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கடல் என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அட்லாண்டிக் ஓஷன் தான். வர்த்தகத்தில் இந்த ஐரோப்பியர்கள் தானே, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்த்தகத்துக்காண்டி இந்த அட்லாண்டிக் கடலை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, ரைட்? அங்கே தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணிகம் செய்வதற்காகவே நிறைய பேர் கிளம்பியே போவாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியூங்கிறது நெட் சார்ஜ், டீங்கிறது டைம் அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IC=QT அப்படிங்கிறது தான் சரியான இருக்கும். கரண்ட் சீக்குவல்ட்டு நெட் சார்ஜ் பை டைம் அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு நைலேஸ்வர் முகர்ஜி இஸ் தி எக்ஸ்போனன்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒன் வேர்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். குரு நைலேஸ்வர் முகர்ஜி அப்படிங்கிறவர் வந்து மணிப்பூரி நடனத்துக்கான பாரம்பரிய மணிப்பூரியோடைய பாரம்பரிய நடன கலைஞர் ஆவார். அடுத்து 11வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 11வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா டீல்ஸ் வித் அமெண்ட்மெண்ட் இன் தி கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனில் வந்து திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய
கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அரசியல் இந்தியன் நம்ம சட்டங்கள் வந்து ஏதேனும் திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதில் அதை சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி வந்து ஒரு மிக அவர் தான் முதல் முறையாக சாலையை கட்டியிருப்பார். சாலையை வந்து வடிவமைச்சு அந்த சாலையை வந்து எப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். ஷெர்ஷா சூரி ஒரு சாலையை உருவாக்கியிருப்பார், அந்த ரோட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு. ரைட்டா? அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் விச் ரிவர் ஃபர்ஸ்ட் நைட் நேவிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் இன் ரிவர் இன் இந்தியா வாஸ் லான்ச்டு ஃபார் ஃபெரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து நதியில் வந்து போக்குவரத்து பண்ணதுக்காண்டி ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நிறுவியிருக்கேன். அந்த மொபைல் அப்ளிகேஷன் பேர் தான் த ஃபர்ஸ்ட் நைட் நேவிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட்டா? இது எந்த நதியில் போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவில் நல்லா நதி போக்குவரத்தில் போகிறதுக்காண்டி ஒரு ஆப் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அரசாங்கம். அந்த ஆப்போட பேர் இந்த ஃபர்ஸ்ட் நைட் நேவிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எந்த நதியிலன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. இந்த அப்ளிகேஷனை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அரசாங்கம் தான் உருவாக்கியிருக்கும். ரைட்டா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 14வது மேட்ச் த காலம் வித் காலம் பியோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. G1S G2M அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பெயர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு G1 அப்படிங்கிறத எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேஸ் பேஸ் செல் க்ரோஸ் ஃபிசிக்கலி அப்படிங்கிற மாதிரி ஃபிசிக்கலி லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை வச்சு வரக்கூடிய ஆப்ஷன் ஃபஸ்ட்டுக்கு சரியான ஆப்ஷன் பினா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மூணும் கிடையாது நாலும் கிடையாதுன்னு எழுதிடலாம். அடுத்து செகண்ட் ஒன்னு வந்து ரெண்டுத்திலையும் சேமாக இருக்குது, தேர்ட் ஒனில் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ தேர்ட் G2க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். ஸோ அதுக்கு நேராக தான் இருக்குது. ரைட்டா? அப்போ தேர்டுக்கு சி தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்ட். அடுத்து ஒரு நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது, பொசிஷன்லேருந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே நிற்கிறோம் டக்குன்னு திடீர்னு இந்த சைடு நிற்கிறோம் அப்படின்னா என்ன ஆயிடுது, இங்கே ஒரு இயக்கம் தானே நடந்திருக்கு. ஸோ மோஷன். சரிங்களா? மோஷன் இஸ் த சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது தான் இயக்கம். அடுத்து 2011 2012 கிராமப்புறங்களில் வறுமை விகிதம் வறுமையோட பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ குறைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாவர்ட்டி ரேஷியோ ஹேஸ் டெக்லைன் டு டேஸ் இன் 2011-12 இன் ரூரல் இந்தியா. கிராமப்புறங்களில் வறுமை விகிதம் வந்து எவ்வளவாக சரிந்தது அப்படின்னு பார்க்கும்போது 30.9% வந்து குறைஞ்சிருக்கு முன்னே இருந்ததை விட. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா FIFA Under-19 உமன்ஸ் வேர்ல்டு கப் 2022 வில் பி ஆர்கனைஸ்டு பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 FIFA Under-19 அதாவது 19 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கான ஃபுட்பால் போட்டி வந்து 2022 வேர்ல்டு கப் வந்து எங்கே வச்சு நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின். ஏன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வச்சு நடைபெற்றுச்சு. 19 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கான ஃபுட்பால் போட்டி வந்து 2022 எங்கே வச்சு நடைபெற்றுச்சுன்னா இந்தியாவில் வச்சு நடைபெற்றுச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லலிதா நந்தினி அப்படின்னு சொல்லி ரெண்டு இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதாவது இசைக்கருவியை வாசிக்கக்கூடியவங்க. இவங்க வாசிக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். ரைட்டா? லலிதாவும் நந்தினியும் சிஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் வாசிக்கக்கூடிய இசைக்கருவி என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலின். வயலின் வாசிப்பதில் தான் இவங்க சிறந்தவங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலப்புரட்சி பர்பிள் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசோட அமைச்சகம் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து லான்ச் பண்ணாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ரிவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு கல்டிவேஷன் ஆஃப் விச் கிராப், எந்த சாகுபடி முறையை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பர்பிள் ரிவல்யூஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. பர்பிள் கலர் அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்தந்த கலருக்கு அந்தந்த பொருள் தான் இருக்கும்னு தெரியும். ஸோ மேரி கோல்டு இது அந்த பர்பிள் கலர் கிடையாது, ஹிமாலயன் இண்டிகோ கிடையாது, காஷ்மீரி ரோஸும் கிடையாது. ரைட்டுங்களா? இந்த ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடுவீங்க. லாவெண்டரா ஹிமாலயன் இண்டிகோவானா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். லாவெண்டர் தான் பர்பிள் கலர். சரியா? லாவெண்டரே ஒரு கலர் தான், அதுவும் பர்பிள் கலரில் தான் இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோனிக்லர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர், அதாவது யாருடைய காலத்தில் இந்த மின்கஜ் ஐ சீராஜ் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் இல்துமிஸ் அவருடைய காலத்தில் இருந்தவர் தான் இந்த மின்கஜ் ஐ சீராஜ் அப்படிங்கிறவர்.
நெக்ஸ்ட் ஜாயிண்ட் லேயபிலிட்டி குரூப் இஸ் யூஸ்வலி அண்ட் இன்ஃபார்மல் குரூப் தட் கன்சிஸ்ட் ஆஃப் டேஸ் இண்டிவிஜுவல் ஹூ சி லோன்ஸ் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு பொறுப்புகள்லாம் இருக்கும்ல, அந்த கூட்டு பொறுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு பொறுப்பு குழு என்பது பொதுவாக ஒரு முறைசாரா குழுவாகும். இது பரஸ்பர என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை உத்தரவாதத்திற்கு எதிராக கடன்களை நாடும் தனிநபர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கேரண்டி கொடுப்பாங்கல்ல, அதுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டா எத்தனை, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கூட்டு பொறுப்பு குழு என்பது பொதுவாக ஒரு முறைசாரா குழுவாகும். ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது முறையான பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா ரைட்டா. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது யாராவது இப்போ ஒரு கடன்களை நாடுதாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எத்தனை கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4-10 பேர் வந்து கேரண்டி கொடுக்கணுமா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு குரூப்பாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதில் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா 4-10 பேர் வந்து கேரண்டி கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வம்சாவளிகளை வச்சு கரெக்டாக பொருந்திருக்கான்னு நம்ம சொல்லணுமா. இப்போ சாகஸ் அவங்க வந்து எங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க நார்த் வெஸ்ட்லேயும் நார்த் இந்தியாலேயும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சாகஸ்ங்கிறவங்க வந்து நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்குலையும் வடக்கு பகுதிகளையும் ஆட்சி செஞ்சாங்க. அது வடாடாஸ்காஸ் அப்படிங்கிறவங்க வந்து மத்திய மற்றும் மேற்கு இந்தியாவிலையும் ஆட்சி செஞ்சாங்க. ரைட்டா. அப்போ இந்த ரெண்டுமே சரி தான். ஸோ போத் 1 and 2 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரி இருக்குல்ல, லேக்னா ஏரி, அதனுடைய சுற்றுச்சூழலில் வந்து முதன்மையான நுகர்வோர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா. லேக்கு அப்படின்னா ஏரின்னு தெரியும். ஏரி சுற்றுச்சூழல் பகுதியான ஏரியை வந்து ஏரியோட முதன்மை நுகர்வோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் தெரியும், சுப்ளகோட்டான். அதுதான் பார்த்தீங்கன்னா தண்ணீரை நல்லாவே சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் முதன்மை நுகர்வோராக இருக்குது. எப்படி தாவரங்கள் நமக்கு முதன்மை நுகர்வோராக இருக்கோ, நீருக்கு பார்த்தீங்கன்னா, ஏரிக்கு பார்த்தீங்கன்னா சுப்ளகோட்டான் தான் முதன்மை நுகர்வோர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லி, சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவர் யாருக்கு அரசியல் குருவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அரசியல் குருவாக இருந்தவர் தான் சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவர். அடுத்து 25வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்கேஜ் எப்பொழுது தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1906 தொடங்கப்பட்டுச்சு. ரைட்டா. நாம் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காதுகளை கேட்கும்போது ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி டேப் சென்டர் சேனலில் கண்டினியூவாக கிளாஸஸ் வந்துகிட்டு இருக்கும். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.